சாய்பாபா கோவில் வந்து நம்ம தளபதி விஜய் அவங்க அம்மாவுக்காக வந்து கட்டின கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாவில். பட் விஜய் வந்து பூமி பூஜை அன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் 5:00 வந்தார். ஓகே, வந்தார் நான் பார்த்தேன். இந்த கோடி வந்ததுனால இந்த ரோடு கொஞ்சம் விமோசனம் வந்தது. இது வரைக்கும் இந்த ரோட்ல வந்து மழை காலத்துல ஃபுல்லா தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போவாது இனிமேல் இந்த கோயில் வந்தோன்னா இந்த ரோடு கொஞ்சம் நல்ல இது வரும்னு எங்களுக்கு எதிர்பார்க்கும். அரசியலுக்கு வந்து தான் கோயில் கட்டினா ஒரு அவசியமே கிடையாது. ஓகே, ஓகேங்களா? கட்டும் போது கட்சி அபிசா போட போறாரு போட அப்படின்னு அதான் சாய்பாபா கோயில் எழுப்புறாரு. அது ரொம்ப சந்தோஷம். இந்த விஜயோட மதர் அப்படின்ற அந்த பந்தாலாம் எதுவும் கிடையாது. ஸோ விஜய் சாருடைய மனசுக்குள்ளே போய் இந்த இடத்துல தான் நீ கட்டணும்னு அவருடைய கனவு ட்ரீமில் போய் தான் பாபா வந்து உட்காந்துறாரு. டெய்லியே அன்னதானம் போடுறாரு. சீரடி போக முடியாதனால இது இங்க சீரடி ஆட்டமே கிட்ட வந்து சேவைக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. ட்ரெண்ட் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு சில பேர் ட்ரெண்ட் ஆகணும்னு ஏதாச்சும் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஏதாச்சும் பண்ணாலே அது ட்ரெண்டு தான். ஸோ நம்ம தளபதி விஜய் எது பண்ணாலும் அது ட்ரெண்டான விஷயந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அதாவது வந்து குரட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் வந்து நம்ம தளபதி விஜய் அவங்க அம்மாவுக்காக வந்து கட்டின கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்ற விஷயம் தான் இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டுக்கே வந்து இந்த கோவிலை வந்து விசிட் பண்ண போகிறோம். வாங்க ஐயா, நீங்கள் சொல்லுங்கய்யா, இந்த கோவில் வந்து இப்போ கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி நிறைய பேர் மக்கள்லாம் வந்துட்டு நிறைய நிறைய பேர் வராங்க. நான் வந்து இந்த குரட்டூர்லேருந்து பிறந்த வளத்துல இங்கே தான் இருக்கேன். நான் இதே பிளேஸ் தான் இருக்கேன். இந்த பிளேஸ் இதெல்லாம் வந்து வேக்கன்ட் கிரவுண்டாக இருந்தது. ஓகே, ஃபுல்லாக வேக்கன்ட் கிரவுண்டாக இருந்தது. பாதி இடம் வந்து ஹவுசிங் போர்டு ஃபில்ட் ஃப்ளாட்டு கட்டிட்டாங்க. அது பண்ண ரொம்ப நாளாக வேக்கண்ட்டாகவே இருந்தது. இப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து பூமி பூஜை எல்லாம் போட்டாங்க. அப்போ நான் அந்த இன்ஜினியரை கேட்டேன், என்னென்ன இதை மாதிரி பாபா கோயில் வரப்போகிறது, விஜய் தான் இது பண்ணார் அப்படின்னாரு. பட் விஜய் வந்து பூமி பூஜை அன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் 5:00 வந்தார். ஓகே, வந்தார் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்போ இந்த இங்கே எங்கிறது ஃப்ளாட்டை எதிர்தான் நீங்கள் பார்த்தீங்க? பார்த்தோம், விஜய் பார்த்தோம். ஃப்ளாட்லேருந்து மேலேருந்து எல்லாம் வீடியோலாம் எடுத்தாங்க. அப்போ விஜய் வந்து நான் ப்ரைவேட்டாக வந்திருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, ஓகே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தார். ஹாஃப் அன் அவர் இருந்துட்டு போயிட்டார். நான் அன்னைக்கு ஒன்று பூமி பூஜை பார்த்து தான் விஜய் அன்னைக்கு ஆனால் வந்திருந்தார். அன்னைக்கு ஆனால் சொன்னார் இந்த மாதிரி சார் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி ஆமாம் அப்படின்ற விஷயம் சொன்னார். அவங்களோட செக்யூரிட்டிலாம் வந்து யாரும் ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, ஓகே ஃபோட்டோ எடுக்காதீங்க, இது ப்ரைவேட்டாக வந்திருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் அவரில் போயிட்டார். வந்துட்டு கிளம்பிட்டார். இந்த கோடி வந்ததுனால இந்த ரோடு கொஞ்சம் விமோசனம் வந்தது. இது வரைக்கும் இந்த ரோட்ல வந்து மழை காலத்தில் ஃபுல்லாக தண்ணி நின்றுட்டு இருக்கும். ஃபுல்லாக தண்ணி ஒரு ஒன்றை முழங்கால் தண்ணி நிற்கும். அட்லீஸ்ட் இப்போவாது இனிமேல் இந்த கோயில் வந்தோன்னா இந்த ரோடு கொஞ்சம் நல்ல இது வரும்னு எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. கோவில் வந்ததுக்கப்புறம் ஏரியா மக்களுக்கே ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கோயில் வந்து தளபதி விஜய் வந்து அவர் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் இது பண்ணியிருக்காரு, அரசியல் நோக்கத்தோடு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொதுமக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இங்கே தானே பூர்வமே, எனக்கு இங்கே தான் இங்கே பிறந்து பிறந்து வளர்ந்தேன். நான் இங்கே தான், ஓகேங்களா? இந்த இடம் அவர் அவரோட இடம் தெரிஞ்ச ஒன்று நான் பார்த்துருக்கேன். ஓகே, அரசியலுக்கு வந்து தான் கோயில் கட்டின ஒரு அவசியமே கிடையாது. ஓகே, ஓகேங்களா? அது பூர்வத்தில் நான் கட்சி ஆஃபீஸ் வரணும்னு எதிர்பார்த்தோம். எல்லாருமே கட்டும் போது கட்சி ஆஃபீஸாக போடப்படாது போட அப்படின்னு அதான் சாய்பாபா கோயில் எழுப்பியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு அமைதியான இடம் வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்கு நல்லா சூப்பராக கட்டிருக்காரு. அவ்வளோதான். அவர் கிறிஸ்டினாக இருந்தாலும் சாய்பாபா கோயில்னு கட்டணும் அவசியம் கிடையாது. அவர் கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்கிறேன், பெரிய விஷயம் அது. அது என்ன சொல்கிறேன், என்ன எம்மதும் சம்மதன்றார். அவர் அதில் வரணும்ல, நான் கோயிலுக்கும் சாமி கும்பிடுவேன், கிறிஸ்டினும் சர்ச்சுக்கும் போவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கோயில் இங்கே அனுப்பிச்சது ஏன்னா நாங்கள்லாம் சீரடி எல்லாருமே போக முடியாது, 5 ஆரத்தியும் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாரும் மயிலாப்பூருக்கும் டெய்லி போயிட்டு வரதுங்கிறது இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டமான இது. பட் அது கொஞ்சம் இது வசதியாக இருக்கு. விஜய் சாருக்கு அதுக்கு தேங்க்ஸ். ஓகே, விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக அவர் கட்டினது தானே இந்த கோயில். இப்போ வந்து அவர் வந்து அவங்க அம்மாவுக்காக இந்த கோயில் கட்டினதை நீங்கள் தாய்மார்கள் எல்லாருமே எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது ஒரு ஹாப்பி, அவர் உண்மையாக இருந்தால் அது ஹாப்பி சார். உண்மையில அம்மாவுக்கோசரம் கோயில் கட்டினது ரொம்ப சந்தோஷம். அவர் மேலே மேலே இன்னும் நன்னாவே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு சாய்பாபா கோயில் இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ரீசெண்டாக இங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு தான் நிறைய பேர் வரதா சொல்கிறாங்க? அப்படி இல்லை சார், இங்கே வந்து டைமிங் வந்து அதிகம். இன்னொன்று மற்றதெல்லாம் மற்ற சன்னதி எல்லாமே இருக்கிறனால கோவிலுக்குள்ளே ஒரு பாபா கோவில் அது பாபா அப்படி தான் இருக்குது. இது வந்து பாபாக்குன்னு சீரடி கோயில் மாதிரி தனியாக வச்சிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே தேர்ஸ்டேனா நிறைய ரஷ் தான் சார். ஓகேம்மா, இந்த ரோடே பிஸி ஆகிடும். அன்னதானம், அன்னதானம் எல்லாமே அன்னதானமும் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க, டெய்லியே அன்னதானம் உண்டு. டெய்லியுமா? டெய்லியும் உண்டு, டெய்லியும் உண்டு. ஒரு ஒரு ஆர்த்தி எப்பயும் அன்னதானம், அதாவது மத்தியானம் 12
மணி சாயங்காலம் 6 மணி இதுக்கெல்லாம் பிரசாதம் உண்டு. சரிங்கம்மா. ஜெய் சார்க்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து அங்க போறதுக்கு இது ஒரு கிட்ட வாய்ப்பு கிடைச்சதுக்கு விஜயோட அப்பா வந்திருந்தாங்க. அவர்கிட்ட சொன்ன உங்க குடும்பத்து அனைவருக்கும் கொரட்டூர் மக்கள் சார்பாக நன்றி சொல்றோம். இது மாதிரி ஒரு கோவில் நீங்க வந்து கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களோட அப்பாட்ட பேசணும் நாங்க. அதனால அவரு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு ரெண்டு வியாழக்கிழமை வந்து வந்து பெருமாளை சேவிக்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை. எங்களுக்கு ஷீரடி போக முடியாதனால இது இங்க ஷீரடி ஆட்டமே கிட்ட வந்து சேவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாபா கோயில் கட்டிடதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள். இந்த பாபா கோயில் பாத்தீங்கன்னாக்கா விஜய் சார் வந்து கட்டினாரு. இந்த ஏரியால வந்து பாதி பேர் நிறைய பேர் இந்த லோக்கல் பீப்புள் மட்டும் தான் தெரியும். மற்ற வெளியாட்கள் யாருக்குமே தெரியாது. பட் இங்கே எவ்ரி தேர்ஸ்டே நாங்கள் பஜனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட மதர் வந்து எவ்ரி தேர்ஸ்டே கம்பல்சரி இங்கே வந்துடுவாங்க. ஆர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா 12 மணிக்கு ஆர்த்தி ஸ்டார்ட் ஆகும். 12 மணிக்கு தான் முடியும் ஆர்த்தி. ஸோ அவங்க வந்து இந்த விஜயோட மதர் அப்படின்ற அந்த பந்தாலாம் எதுவும் கிடையாது. சாதாரண ஒரு டிஓடிஸ் எப்படி கீழே உட்காருவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு உட்காருவாங்க. இந்த பாபா கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாபா வந்து நேச்சுரலாக தத்துருமாக இருப்பார். நம்ம பார்க்கும்போதே நம்மளுடைய மேக்னெட் அப்படியே இழுக்கும். நம்ம சுவாமி விஜய் வந்து சார் இந்த கோயில் கட்டியிருக்காரு அப்படின்னாக்கா பாபாவுடைய உத்தரவு இல்லாமல்லாம் அதை கட்டவே முடியாது சார். ஸோ விஜயோட ஃபாதர் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்ன வந்தார். அவர் ஃபஸ்ட் டைம். பட் வந்து பாபா கிட்ட அவ்வளோ ஒரு கண்ணுங்கத்தமாக டிஓட்டியாக இருக்கிறதுலாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பாசிபிள் தான் உண்மையிலே. அவர் கிறிஸ்டின் அதனால அப்படி போய் சொன்னாங்கன்னா அது மீறியுமே ஒரு கோவில் கட்ட எப்படி பார்க்குறேன் சார். இதில் வந்து ஷிரடி பாபா பார்த்தீங்கன்னாக்கா அவர் பிறப்பால் இந்து வளப்பால் முஸ்லீம். ஒரு கிறிஸ்டினுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும்லாம் அப்படி கிடையாது. இதில் வந்து ஜாதி மதம் கிடையாது. அதையும் மீறி ஒன்று நடக்குதுன்னா அது பாபாவுடைய உத்தரவு தான். ஷிரடி கிராமம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான். அந்த அங்கே இருக்கிற முஸ்லீம்க எல்லாமே வந்து ஷிரடி பாபா தான் சேல்ஸ் பண்ணுறாங்க பாபா இதெல்லாமே. இவர் கிறிஸ்டின் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மதத்தையும் தாண்டி ஒன்று நடக்குதுன்னா அது பாபாவுடைய அனுகிரகம் மட்டும்தான். ஸோ விஜய் சாருடைய மனசுக்குள்ளே போய் இந்த இடத்துல தான் நீ கட்டணும்னு அவருடைய கனவுல ட்ரீமில் போய் தான் பாபா வந்து உட்காந்துருக்காரு. உட்காராமலாம் வந்து சொல்ல முடியாது சார். ஷிரடிக்கு டைரெக்டாக போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல். அதாவது சில கோயில் வந்து நிறைய இவ்வளோ தான் வச்சுருப்பாங்க பாபா. இது ரெண்டு பாபா ஒரு விநாயகர் அவ்வளோதான். மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. மனசில் ஏதாவது அந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு செகண்ட் ப்ரே பண்ணிட்டாக்கா ஹாப்பியாக இருக்குது சார். இப்போ நீங்கள் இந்த கோவில் உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். எப்படிங்க இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. பாபா சிரடியில் இருக்கிற எவ்வளோ பெரிய பாபாவோ அதே சைஸ் தான் அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற அவர் அந்த பாபாவை பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா பொதுமக்களுக்கு அது ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி அவர் கொடுத்தது இந்த பாபா கோயில். இது ஒரு கிஃப்ட் மாதிரி. ஆமாம். இது ஒரு மக்களுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துருக்காரு இது கோயில். ஓகே. அது அது பாராட்டத்தான விஷயந்தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் விஜய் சார். நல்லா இருந்தது கோயில். வந்து ஷீரடி சாய்பாபா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நல்லா இருந்தது. சாய்பாபா ரெண்டு சாய்பாபா இருக்குது. ஒரு சாய்பாபா வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நின்ன மாதிரி இருக்குது. இன்னொரு சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்த மாதிரி இருக்குது. கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. சைலண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆமாம். இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் இங்கே கொரட்டூரில் தான் இருக்கேன். பட் ஆனால் தெரியாது. இப்போ தான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன். ஸோ அதனால அதுக்கப்புறமா தெரிஞ்சுதான் வந்தேன். தளபதி கோயில் தளபதி ஃபேன் நான். அதனால தெரிஞ்சுதான் வந்தேன். இது வந்து தளபதி வந்து அம்மாக்காக இந்த கோவில் கட்டினதா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? தாய்க்காக அது ரொம்ப நல்ல விஷயம்தான். அவர் அவங்க அம்மா மேலே எவ்வளோ லவ்வோடு இருக்காரு அப்படின்றது தெரியறதுக்காக நல்லா இருக்கு. நீங்கள் இப்போது கடை போட்டிருக்கீங்கல்ல, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்கள் அம்மாவுக்காக கட்டின கோயில் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போலேருந்து கடை போட்டிருக்கீங்க? கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நான் போட்டேன் கடை. கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கடை போட்டீங்க? ஆமாம், கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கடை போட்டேன். ஓகேக்கா. இப்போ கோயில் கட்டினதுக்கப்புறம் எப்படி நிறைய பேர் வந்து வாங்கிக்கலாம்? ஆ, நிறைய பேர் வராங்க. ஜனம் கூட்டிகிட்டு தான் இருக்காங்களா? கண்டி கம்மியாக வரதில்லை. ஓகே. அது நாளுக்கு நாள் வந்து கூட்டம் அதிகமாகிட்டே? கூட்டம் அதிகமாக தான் ஆகுது. இப்போ தளபதி விஜய் வந்து அவங்க அம்மாவுக்காக இந்த கோவில் கட்டி அதை அதுவும் போட்டுருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களுடைய ஆசையை வந்து பெரியவங்க ஆசையை நிறைவேற்றுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. ஓகே. அப்பா அம்மா ஆசையை அவர் நிறைவேற்றுறது அவருடைய கடமை. அது அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவருடைய ஆசையை அவர் நிறைவேற்றுறது அவர் இருக்கும்போதே அது வந்து கோயில் கட்டி பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு வைபாக இருந்துச்சு. அட்மாஸ்பியர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
டவுட்டே வேணாம், நமக்கு இருந்த எல்லா சந்தேகமும் தீந்து போச்சு. நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார்ல ஒரு ஃபோட்டோவில், ட்ரெண்ட் ஆச்சு இல்லை, அது இந்த கோவிலில் தான் இங்கிருந்தால் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ மக்கள் எல்லாருமே சொன்ன விஷயங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ சீரடி சாய்பாபா கோவில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே கிட்டத்தட்ட வந்து இந்த கோவிலும் கட்டியிருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க. நானும் உள்ளே போய் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரும் சரி, ஒரு வைபும் சரி, ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைபை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த கோவில் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய தளபதி ஃபேன்ஸும் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட சாயங்கால நேரத்தில் நிறைய க்ரௌடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த கோவில் வந்து, அதாவது கொரட்டூரில் ரெண்டு சாய்பாபா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் லொக்கேஷன் மாறி போயிடுறாங்களாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, கொரட்டூரோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 350 meters தான் இந்த சாய்பாபா கோவிலேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக மேப் போட்டு வந்துடலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த மாதிரி கோவில் கட்டி அரசியலுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயமும் அண்ட் பொதுவாக நம்ம பார்க்கும் போதே நமக்கும் தெரியும், அவங்க அம்மாவுக்காக கோவில் கட்டிருக்காரு, அதுவே பெரிய விஷயம். அவர் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் அதுக்கு சாட்சி இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்லணும். இது பார்க்கும் போதே நமக்கும் தெரியுது. ஸோ ஓவராலாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த டவுட்டை நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் மூலியமாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.